ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் காமிக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அந்த நிலா காமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே காமிக்ஸ் தான். ஸோ அவங்களே க்ரியேட் பண்ணி சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அனிமேஷன் டைப்பில் அவங்க கதைகளை வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் பாதிக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஃப்யூச்சரில் அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நம்ம அதே காமிக்க நம்ம ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஆடியோ காமிக் ஸ்டைலில் என்னுடைய வாய்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னுமே வேறு சில ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸ் நபர்களை பயன்படுத்தி நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இதை எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய தொடர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக முடிக்கிறக்கெல்லாம் எப்போ ஆகும், எப்போ முடிக்க போகிறோம் அப்படிங்கிற நமக்கே தெரியாது. பார்ட் பார்ட்டாக நீட்டாக பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து நம்ம சூப்பராக சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காமிக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், இது குறிப்பாக குழந்தைகள் வந்து கவரணும், அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க் வந்து சைல்டிஷாக தான் இருக்கும். பட் நம்ம படித்தாலுமே நமக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல பேர்த்துக்கு போய் ரீச் ஆகலை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா இதை பேஸ் பண்ணி படம் எடுத்தாங்க ரெண்டு பாகம் அப்படின்னு சொல்லும்பொழுதே தெரியும் கண்டிப்பாக ரஷ் பண்ணி ரொம்ப ஒரு சுமாராக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. சரி, இருந்தாலும் பார்ப்போமேனு பார்த்தோம். பட் இல்லை, ரொம்பவே சொதப்பி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டு பாகத்துக்குள்ளே முழு கதையுமே அடக்க முடியலை அப்படின்னாலுமே ஒரு சில காட்சிகளாவது ரொம்ப சூப்பராக அமைச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பில் தான் அந்த படத்தை நம்ம போய் பார்த்தோம். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்பவே படம் வந்து மோசமாக தான் இருந்தது. எல்லா காட்சிகளுமே ரொம்ப ரஷ் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு ஜம்ஸ்கட்டில் படம் போய்கிட்டே இருந்தது. என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படின்னு புக்கு படித்தவங்களே குழம்புற அளவுக்கு தான் அந்த படம் இருந்தது. அதனாலே இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அதை தொடரலை. அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ள போல் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் அந்த யூடியூப் வீடியோஸை கேட்டு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை பல பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம இருக்கிற இந்த காமிக்கை பெஸ்ட்டாக வந்து கொடுப்போம். படத்தை பார்த்துட்டு இந்த படமே மோசம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த கதை வந்து எப்படிப்பட்டது, எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் பெருசாக எதுவும் பேச விரும்பல. இந்த கதையை பற்றி இதை பற்றி சொல்லவேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். கதாசிரியர் கல்கி அவர்கள் பேசுகிறார். வணக்கம், நான் கிருஷ்ணமூர்த்தி. பொன்னியின் செல்வனின் வாசகர்களுக்கு என் வணக்கம். உங்களை 1000 ஆண்டுகள் பின்னுக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் எண்ணலாம். என்னுடன் சில ஓவியர்களின் துணை கொண்டு அது சாத்தியப்படுமா என முயற்சித்து பார்க்கப் போகிறேன். சுந்தர சோழருக்கும் வானமாதேவிக்கும் 3 குழந்தைகள் பிறக்கின்றன. சுந்தர சோழரின் மீது அவரின் வாரிசுகளின் மீதும் மக்கள் அபரிவிதமான நம்பிக்கையும் அன்பையும் வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் திடீரென்று சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. இவ்வேளையில் பகைவர்களின் படையெடுப்பை தடுக்கவும் சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தவும் எண்ணி மூத்த புதல்வன் ஆதித்த கரிகாலனை வடதிசையின் மாதண்ட நாயகராக்கி, அவனை காஞ்சிக்கும் இளைய புதல்வன் அருள்மொழிவர்மனை தென் திசையில் மாதண்ட நாயகராக்கி இலங்கைக்கும் அனுப்பி வைக்கிறார். இளவரசி குந்தவை சோழ நாட்டிலேயே இருந்து சோழ நாட்டின் நிர்வாகத்தை மந்திரி அனிருத்த பிரம்மராயருடன் இணைந்து கவனித்து வருகிறார். காஞ்சியில் இருக்கும் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு தனது தந்தையான சுந்தர சோழ மகாராஜாவை தனாதிகாரியாக விளங்கும் பெரிய பழுவேற்றையர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக செய்தி எட்டுகிறது. இதை கேட்ட இளவரசர் கொதித்தெழுகிறார். தன் பாட்டன் மலையமானின் வழிகாட்டுதலின் பேரில் தனது நண்பன் வந்தியத்தேவனை ஒற்றனாக தேர்வு செய்து தலைநகரான தஞ்சைக்கு அனுப்புகிறான். நமது நாயகனான வந்தியத்தேவன் வீரான ஏரிக்கரை வழியாக வந்து கொண்டிருக்கிறான். வாருங்கள், வீரான ஏரிக்கரையில் அவனை வரவேற்போம். வாசகர்களே, கொஞ்சம் நில்லுங்கள். உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்லியாக வேண்டும். இன்று தண்ணீரை நீலத்தங்கம் என்று வர்ணிக்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். அதை அன்றே உணர்ந்தவர்கள் நமது சோழர்கள். அதற்கு மிகச்சிறந்த சான்று கரிகாலனின் கல்லணையும் ராஜதித்தனின் வீராணமும். இப்போது நாம் வீராணம் ஏறி பிறந்த வரலாற்றை கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வர் ராஜதித்தர் வடநாட்டின் மீது படையெடுத்து செல்ல ஒரு பெரும் படை திரட்டுகிறார். வீரர்களுக்கான பயிற்சி திருமுனைப்பாடி நாட்டில் நடைபெற்றது. அப்பகுதி மக்களின் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் அப்பகுதி மக்கள் பொருட்படுத்தவில்லை. இவர்களின் போர் பயிற்சிக்கு மக்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இத்தகைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காலத்தால் மக்களுக்கு பயன்படும் வகையில் போர் பயிற்சியின் இடைப்பட்ட நேரத்தில் தன் வீரர்களை கொண்டு இந்த கடல் போன்ற வீரான ஏரியை உருவாக்கினார்கள் சோழர்கள். நீர் மேலாண்மையை நன்கு உணர்ந்திருந்தார்கள் என்பதற்கு இவ்வீரானம் ஏரியே சான்று. வீராணம் ஏரி. பராந்தக சோழரின் ஆட்சி காலத்தில்
1907 முதல் 1950 வரை உருவாக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. இதன் நீளம் 11.2 கிலோமீட்டர், அகலம் 14 கிலோமீட்டர் உள்ளது. இதன் கொள்ளளவு 1445 மில்லியன் கன அடி நீர் ஆகும். வீராணம் ஏரி. அன்று 18 மக்கள் கூட்டம் கூட்டமாக விழாவை கொண்டாட ஏரிக்கரைக்கு வருகிறார்கள். மேலத்தாளங்களுடன் வாழை மட்டையால் செய்த சப்பரங்களை இழுத்து கொண்டு வருகிறார்கள். வீராணம் ஏரியின் புது வெள்ளத்தில் சிறுவர்கள் குளித்து மகிழ்கிறார்கள். சோழ நாட்டில் மண் வளமும் நீர் வளமும் சிறப்பாக இருந்ததால் மக்கள் விவசாயத்தில் முன்னோடியாக திகழ்கிறார்கள். உழவன் விதை நெல் தெளிக்கிறான், பெண்கள் புல்கட்டு சுமந்து செல்கிறார்கள். நமது நாயகன் வந்தியத்தேவன் சோழ நாட்டு வளங்களை ரசித்துக் கொண்டு வருகிறான். இங்கு பாருங்கள், ஒரு உழவன் வாய்க்காலில் வரும் நீரை அப்படியே வாரி பருகுகிறான். இது இன்றைய மக்களாகிய நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணலாம். ஆனால் அன்று மக்கள் நீர்நிலைகளை சுத்தமாக பராமரித்தார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். விவசாயிகள் உழவு பாட்டு பாடுகிறார்கள், பெண்களோ நடவு பாட்டு பாடுகிறார்கள். நமது நாயகன் வந்தியத்தேவனோ இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டும் வருகிறான். ஆஹா, எத்தனை பெரிய ஏரி! கடல் போல் அளவா பறந்து விரிந்திருக்கிறது. ராஜதித்தருக்கு இணை ராஜதித்தர் தான். இந்த சோழ மன்னர்களே வித்தியாசமானவர்கள் தான். அவர்கள் வீரத்திலும் எப்படியோ அப்படியே அறத்திலும், அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியிலும் சிறந்தவர்கள். கைய நீட்டு சிந்தாம சாப்பிடுங்க. ஆஹா, சோழ நாட்டு பெண்கள் அழகானவர்கள் என்று கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் இங்கு இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் தேவதை போலல்லவா காட்சி அளிக்கிறார்கள். நம் கூடாரத்தை இங்கேயே அடித்துவிட வேண்டியதுதான். என்னடி எல்லோரும் அந்த குதிரை மேல் இருக்கும் வீரனையே பார்க்குறீங்க? அவன் என்ன மன்மதனா இல்லை சுந்தர சோழனா? ஏய், கொஞ்சம் சும்மா இருடி, புறம் பேசலாம். தம்பி, நான் கூப்பிடுவது காதில் விழலையா? இந்த பாட்டி கையால் கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிடு. இருக்கட்டும் பாட்டி, பக்கத்தில் தான் என் நண்பன் வீடு. அப்போது தூரத்தில் படகுகள் வருவதை வந்தியத்தேவன் பார்க்கிறான். என்ன, இவ்வளவு படகுகள் வருகின்றன? ஐயா, அந்த படகுல யார் வருகிறார்கள்? என்ன தம்பி, இது கூட தெரியாதா? அந்த படகுல என்ன சின்ன போட்டிருக்கு பாரு. பனைமர சின்னம். தம்பி வெளியூரா? அதான், அதில் பெரிய பழுவேட்டையர் வராரு. இந்த 60 பிரயாணத்துக்கு பின்னும் எவ்வளவு துடிப்பா இருப்பாரு பார். அவரை பார்த்தா கோழையும் வீரனாயிடுவான்ல. ஆஹா, என்ன என் அதிர்ஷ்டம்! அந்த மகாவீரரை சந்திக்க வேண்டும் என்று வெகு காலமாக எண்ணியிருந்தேன். நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இல்லை இல்லை, இளவரசர் கரிகாலர் கூறியதை மறந்துவிட்டோமே. பழுவேட்டரையர்களின் கண்ணில் அகப்படாமல் அல்லவா நான் இந்த ஓலை எடுத்துச் செல்ல வேண்டும்? ஆம், நாம் அவரை சந்திக்காமல் இருப்பதுதான் நல்லது. அவர்கள் செல்லும் வரை இந்த மரத்தின் மறைவில் நிற்போம். என்ன இது, நம்ம குணத்திற்கு மாறாக கோழையைப் போல் மறைந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா பார்த்தேலா, பெரிய பழுவேட்டையர் புதுசாக கல்யாணமான மாப்பிள்ள மாதிரியெல்லாம் இருக்காரு. ஏண்டி வாயை மூடிட்டு இருக்கியா? அவ சங்கதியெல்லாம் நமக்கு எதுக்கு? இவர் தான் பெரிய பழுவேட்டையரா? ஆமாம், இவர் தான். பெரிய பழுவேட்டரையர் சமீபத்தில் நந்தினி என்ற இளம் வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதை மக்கள் அரசல் புரசலாக பேசிக்கொள்கிறார்கள். பழுவேட்டையருக்காக காத்திருக்கும் பரிவாரங்களை கண்ட வந்தியத்தேவன், ஆஹா,
இது அல்லவோ வரவேற்பு. என் வெகுநாள் ஆசைகள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகுது. சுந்தர சோழ மகாராஜாவையும் இளவரசி குந்தவையையும் சந்திக்கப் போகிறேன். வழியில் தடை நேராமல் இருக்க வேண்டும். எந்த தடை நேர்ந்தால் என்ன? கையில் வாள் இருக்கிறது, நெஞ்சில் துணிவு இருக்கிறது, பிறகு நமக்கு என்ன கவலை? இவைகளெல்லாம் இருந்தும் என்ன பலன்? இளவரசர் கரிகாலர் நம் கையை கட்டி போட்டு விட்டாரே. ஒப்புவித்த காரியம் முடியும் வரை யாரிடமும் சண்டை பிடிக்கக்கூடாது என்று கூறிவிட்டாரே. எப்படியோ இதுவரை நாம் அதை கடைபிடித்து விட்டோம் என்று ஆதவன் மறைவதற்குள் எப்படியும் கடம்பூர் சென்றுவிட வேண்டும். விண்ணகர கோயில். வந்தியத்தேவன் வீராணத்திலிருந்து கடம்பூருக்கு விண்ணகர கோயில் வழியாக செல்கிறான். அப்பொழுது அங்கு விவாதம் நடைபெறுகிறது. அதை அவன் கவனிக்கிறான். அக்காலத்தில் சமய சண்டைகள் ஆங்காங்கு நடைபெறுவது வழக்கம். விவாதம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நம் ஆழ்வார்க்கடியான் இருப்பான். அவன் ஒரு விஷ்ணு பக்தன். இந்த விவாதத்திலேயும் இருப்பான். வாருங்கள், அருகே சென்று பார்க்கலாம். ஐய் நம்பி, என்ன சொல்லுங்கானு? சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா? முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா? சரிதாங்க, நிறுத்தமும் பேச்சை. ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரம் கொடுத்தாரே, அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் முன்னால் தவிடுபடியாகி போகவில்லையா? வேதாந்தி அவர்களை இடைமறித்து, நீங்கள் இருவரும் எதற்காக வீணில் வாதம் இடுகிறீர்கள்? சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது. இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது. நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்ற சண்டையிடுவீர்கள். பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது. ஞானத்துக்கு மேலே நியாசம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிலையை அடைந்து விட்டால் சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை. ஏய் சன்னியாசி, நிறுத்தும். உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபனிஷதங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு காலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? பதகோவிந்தம் 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 மூடமதே என்று உம்மை போன்ற மௌடியர்களை பார்த்துத்தான் மூடமதே என்று சொன்னார். அடே முன்குடுமி நம்பி, என்னை மூடமதி என்று சொன்னது சரிதான். ஏனென்றால் உன் கையில் வெறுந்தடியை வைத்து கொண்டிருக்கும் நீ வெறுந்தடியனாகிறாய். உன்னை போன்ற வெறுந்தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதியில்தானே. ஓய் சுவாமிகளே, என் கையில் வைத்திருப்பது வெறும் தடி அல்ல, உம் மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையதாக்கும். அந்த வைஷ்ணவனை பார்த்தீங்களா, எப்படி முரட்டுத்தனமாக பேசுகிறான். அரசாங்கத்தில் ஏதோ முக்கிய பதவியில் இருப்பான் போல் இருக்கிறது. இருக்கும் இருக்கும். அப்பனே நிறுத்திக்கோ, தடி உன்னுடைய கையிலேயே இருக்கட்டும். அப்படியே நீ உன் கைத்தடியால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன். உன்னுடன் சண்டைக்கு வரவும் மாட்டேன். அடிப்பதும் பிரம்மம், அடிபடுவதும் பிரம்மம். என்னை நீ அடித்தால் உன்னையே அடித்துக் கொள்கிறவனாவாய். இதோ எல்லாரும் பாருங்கள், பிரம்மத்தை பரபிரமம் திருச்சாத்து சாத்தப் போகிறது. என்னை நானே தடிகொண்டு தாக்கப் போகிறேன். ஆழ்வார்க்கடியான் தன்னை அடிக்க தயாராவதை அறிந்த வேதாந்தி அவ்விடத்தை விட்டு பக்குவமாக வெளியேறுகிறார். எங்கே அந்த வேதாந்தி, ஓடிவிட்டானா? ஓய் பாததூலி பட்டரே, நீர் என்ன சொல்கிறீர்? மேலும் வாதம் செய்ய விரும்புகிறீரா அல்லது சுவாமியாரைப் போல் நீரும் ஓட்டம் எடுக்கிறீரா? நானா ஓடினாலும் அந்த வேதாந்தியைப் போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன். என்னையும் கண்ணன் என்று நினைத்தீரா? கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன். ஏன் காணும், உம்முடைய பரமசிவன் விட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டதை மறந்து விட்டீரா? ஆழ்வார்க்கடியான் விவாதம் செய்யும்போது மற்றவர்களை தன் தடியை வைத்து மிரட்டுவதைக் கண்ட வந்தியத்தேவனுக்கு கோபம் வருகிறது. அவன் தடியை பிடுங்கி அவனை நாலு சாத்து சாத்தலாமா? இந்த மூட சண்டையை எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டும். அனைவரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். ஐயா, எதற்காக நீங்கள் சண்டை ஓடுகிறீர்கள்? வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா? சண்டைக்கு தினம் எடுத்தால் ஏழு நாட்டுக்கு போவதுதானே. இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன்? இவன் தான் இந்த முரட்டு வைஷ்ணவனுக்கு சரியான ஆளு. தம்பி நீ சொல்லு, தம்பி நீ சொல்லு, நீ சொல்லு, தம்பி சொல்லு, நீ தம்பி சொல்லு, நீ தம்பி. எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்லுகிறேன். சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் சண்டை போட்டுக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்கள் சிநேகமாகவும் சுமூகமாகவும் இருந்து வருகிறார்கள். அப்படி இருக்க இந்த நம்பியும் பட்டரும் எதற்காக சண்டை போட வேண்டும்? இந்த பிள்ளை அறிவழியாகவே தோன்றுகிறான். ஆனால் வேடிக்கை பேச்சினால் விவாதம் திருந்து விடுமா? சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையா என்ற கேள்விக்கு இவன் விடை சொல்லட்டும். சிவனும் பெரிய தெய்வம்தான், திருமாலும் பெரிய தெய்வம்தான். இருவரும் சமமான தெய்வங்கள். யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள். சண்டை எதற்கு? அது எப்படி சொல்லலாம்? சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன? தம்பி வசமாக மாட்டிக்கிட்டான். ஆங், ஆதாரமா? இதோ சொல்லுகிறேன். நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன். அதே சமயத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார். இருவரும் சம ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய உயரம் ஒன்றாகவே இருந்தது.
ஆயினும் ஐயத்துக்கிடமின்றி என் கையினால் இருவர் உயரத்தையும் முளம் போட்டு அளந்து பார்த்தேன். அளந்து பார்த்ததில் இருவரும் சமமான உயரமே இருந்தார்கள். என்ன தம்பி பரிகாசமா செய்கிறாய்? தம்பி நீ சொல்லு, உனக்கு பக்க பலமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில இவன் என்ன சொல்ல போறான்? மண்ணு அங்கு விவாதம் செய்தவர்கள் மேல் மண்ணை வாரி தூத்துகிறார்கள். நிறுத்துங்கள், இல்லை என்றால் சபித்து விடுவேன். அடே தூர்த்தார்களா, என் மீதா மண்ணை வாரி தூத்துகிறீங்க? சூராதி சூரர் வீரப்பிரதாபர் வாரபாண்டியன் படையை வீர் கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர். சூராதி சூரர் வீரப்பிரதாபர் வாரபாண்டியன் படையை வீர் கொண்டு தாக்கி வேரோடு அறுத்து வெற்றிவேல் உடையார், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர். சோழ நாட்டு தனாதிகாரி தானிய பண்டார நாயக்கர் இறை விதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார். பராக் பராக். பழுவேட்டரையர் நேரடியாக கடம்பூருக்கு வருகிறார் என்றால் நிச்சயம் ஏதோ முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும். உனக்கு தெரியாதா அந்த விஷயம்? நம்ம இளவரசி மணிமேகலையை கண்டராதித்தரின் மகன் மதுரா நகருக்கு மணமுடிக்க போறதாக ஊரில் பேசுகிறாங்க. அவருக்குத்தான் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. நம்ம மாதிரி சம்சாரிக்குத்தான் ஒரு திருமணம். அங்கே எல்லாம் அரசியல் காரணத்துக்காக பல திருமணங்கள் செஞ்சுக்குவாங்க. ஆமாம், அந்த மூடு பழக்கில் போகிறது யாரு? பழுவூர் ராணியாகத்தான் இருக்க முடியும். எந்த பழுவூர் ராணியும் சொல்கிறா? வேறு யார், பாண்டிய நாட்டு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாரே, அவங்களாகத்தான் இருக்கும். அவங்க பேரழகியாமல் அதான் பழுவேற்றையர் மூடு பழக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது அந்த மூடு விளக்கில் செல்லும் நபரிடம் ஒரு ஓலையை கொடுக்க எண்ணுகிறான். பெரிய பழுவேட்டரையர் பாண்டிய நாட்டு வெற்றிக்கு பிறகு தான் வரும் வழியில் ஒரு அழகிய பெண்ணை சந்திக்கிறார். அவள் பெயர் நந்தினி. அவள் அழகில் மயங்கி அவளை தனது ஆசை நாயகியாக்கிக் கொள்கிறார். அது குறித்து மக்கள் பலரும் பலவாறு பேசிக்கொள்கிறார்கள். ஆழ்வார்க்கடியான் பள்ளக்கில் இருக்கும் உருவத்தை கூர்ந்து கவனிக்கிறான். பள்ளக்கில் இருந்த உருவம் திரையை விளக்கி வெளியே எட்டி பார்க்கிறது. ஆழ்வார்க்கடியானை கண்டதும் சட்டென்று திரையை மூடிக்கொள்கிறது. ஆழ்வார்க்கடியான் சோழ நாட்டின் முதன்மை மந்திரியான அனிருத்த பிரம்மராயரின் சீடன். குருநாதர் கொடுத்த ஓலையை எப்படியாவது கொடுத்து விடலாம் என்றால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிற்றே. அப்படியென்றால் கடம்பூர் சென்றுதான் முயற்சித்து பார்க்க வேண்டும். ஆனால் கடம்பூர் அரண்மனைக்கு உள்ளே நம்ம அனுமதிக்க மாட்டார்களே. ஆஹா, எத்தனை அழகு! அவளின் கையை இத்தனை அழகு என்றால் அவளின் முகம். இவ்வாறு வந்தியத்தேவன் ரசித்து கொண்டிருக்கையில் பழுவேட்டரையின் ஆட்கள் குதிரையிடம் வம்பு செய்கிறார்கள். டே, இந்த குருதி எவ்வாறுடா? இது குருதை இல்லடா, குதிரை. டே, உங்கள் இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும், அது குதிரையா இல்லை கழுதியானு பாருங்கடா. பழுவேட்டரையின் ஆட்கள் தன் குதிரிடம் செய்யும் சேட்டையை தூரத்திலிருந்து கோபத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இது பொல்லாத குதிரையடா, இதன் மேலே நான் ஏறக்கூடாதான். பரம்பரையான அரச குலத்தில் வந்தவன் தான், ஏறணுமா? அதையும் தான் சோதித்து பார்த்து விடலாம். ஆனால் குதிரை அவனை தன் மீது ஏற விடாமல் தள்ளிவிடுகிறது. நான் அப்போதே சொல்லலை அது குதிரையிலடா கழுதேன்னு. இந்த குதிரை யாருடையதாக இருக்கும்? ஒருவேளை நம்மிடம் துடுக்கா பேசினானே, அவனுடையதாக இருக்குமோ? நிச்சயம் அந்த வாழ்வினுடையதாகத்தான் இருக்கும். சரி, அவனிடம் ஏதாவது பேச்சு கொடுத்தால் நமக்கு கடம்பூர் செல்ல வழி கிடைத்தாலும் கிடைக்கும். டாய், அந்த கழுதியை பிடிச்சு கட்டுங்கடா. பழுவேட்டரையின் ஆட்கள் தன் குதிரையிடம் செய்யும் சேட்டையை கண்டு வந்தியத்தேவனின் கை தானாகவே தன் உறைவாளுக்கு செல்கிறது. அவர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்று எண்ணுகிறான். அப்போது தனது நண்பனும் எஜமானுமான கரிகாலன் கூறியது நினைவுக்கு வருகிறது. வந்தியத்தேவா, நீ சிறந்த அறிவாளி என்று நம்பி இந்த ஓலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். ஒன்று சக்கரவர்த்தியிடமும் மற்றொன்று என் சகோதரி குந்தவியிடமும் சேர்க்க வேண்டும். நீ என்னிடமிருந்து ஓலையை கொண்டு செல்வது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக பழுவேட்டையரிடமும் எனது சிறிய தந்தை மதுராந்தரிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வந்தியத்தேவா, நீ மாவீரன் என்பதை நான் நன்கு அறிவேன். நீ அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையால் வலிய வரும் சண்டையிலிருந்து விலகிக் கொள்வதால் உனக்கு கௌரவ குறைச்சல் ஒன்றும் வந்துவிடாது. இதை நீ நமது நட்பிற்காக செய்ய வேண்டும்.
ஆகையால் பழுவேட்டரின் ஆட்களுக்கு வேறு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பாடம் போடலாம் என்று தனக்கு தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறான். பழுவேட்டரையின் வீரர்களில் ஒருவன் குதிரையின் வாளை பிடித்து முறுக்கி விடுகிறான். குதிரை கூட்டத்தினுள் சீறி பாய்ந்து ஓடுகிறது. என்னதம்பி, உன் வீரதீரத்தை அவர்களிடம் காட்ட வேண்டியதுதானே? ஆழ்வார்க்கடியான் கூறியதை கேட்டு வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் வருகிறது. ஆனாலும் தன் உறைவாளை வேகமாக உள்ளே தள்ளுகிறான். சரி சரி, அதைவிடு, நீ கிளம்புவதானே போற? இவன் நம்மை விடமாட்டான் போல் இருக்கிறதே. இந்த வைஷ்ணவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? என்ன தம்பி யோசிக்கிறாய்? உனக்கு மந்திரம் தந்திரம் தெரியுமா என்ன? நான் கடம்பூர் போவது உனக்கு எப்படி தெரியும்? இதில் என்ன அதிசயம் தம்பி? இன்றைக்கு பல ஊர்களிலிருந்து விருந்தாளிகள் கடம்பூருக்கு வருகிறார்கள். உன்னை பார்த்தாலும் பெரிய இடத்து பிள்ளையை போல் இருப்பதால் கேட்டேன். உண்மையாகவா சொல்கிறீர்? இந்த வைஷ்ணவன் நம்மிடம் ஏதோ விஷயத்தை கறக்க பார்க்கிறான். அவனா நானா என்று பார்த்து விடுவோம். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? இந்த பகுதிக்கு நானே புதியவன். என்னால் என்ன உதவி செய்ய முடியும்? இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து செல்ல முடியுமா? எதற்காக? அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா? அவரிடம் சிவன் பெரிய தெய்வமா இல்லை விஷ்ணு பெரிய தெய்வமா என்று விவாதிப்பதற்கா? இல்லை இல்லை, சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம். இன்றிரவு அங்கு பெரிய விருந்தும் விருந்திற்கு பின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறப் போகிறது. எனக்கு குறவை கூத்து பார்க்க வேண்டும் என்று ஆசை. அப்படி இருந்தாலும் நான் எப்படி உன்னை அழைத்து போக முடியும்? என்னை உன் பணியாளன் என்று சொன்னால் போகிறது. அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும். உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை. சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டார்கள். நீ சொல்வதையெல்லாம் பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்று சந்தேகம் உண்டாகிறது. என்னை ஏன் இன்னும் நீ பின்தொடர்ந்து வருகிறாய்? அந்த கேள்வியை நானும் திருப்பி கேட்கலாமா? வழி தெரியாத குற்றத்தினால்தான். ஆமா, அப்போது நீர் எங்கு போகிறீர்? கடம்பூருக்குத்தானே? நீதான் என்னை அழைத்துச் செல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டாயே. நான் விண்ணகர கோவிலுக்கு போகிறேன், வீரநாராயண பெருமாள் சந்நிதிக்குத்தானே? ஆமாம். அப்படியென்றால் நானும் உன்னுடன் வருகிறேன். ஒருவேளை நீ விஷ்ணு ஆலயத்திற்கு வரமாட்டாய் என்று பார்த்தேன். தம்பி, இங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய மகான். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறதே. இன்று ஏதாவது முக்கிய திருநாளா? திருநாளே தான். இன்று ஆடி 18, அதோடு ஆண்டாளின் திருநட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது. அம்பி, நமஸ்காரம் விவாதம் முடிந்தெடுத்தா பிள்ளையாண்டான் யாரு? நோக்கு வேண்டியப்பட்டவனா? ஆமாம். ஆழ்வார்க்கடியும் வந்தியத்தேவனும் பேசிக்கொண்டே வீரநாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கின்றனர். விஜயாலய சோழனின் பேரன் முதற் பராந்தக சோழன். அவனை மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன். சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனை. தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து சரித்திர புகழ் பெற்றவன். சோழசிகாமணி, சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீரநாராயணன் எனும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான். அவனின் மகன் ராஜதித்தன் தனது தந்தையின் பெயரால் மக்களுக்கு பயன்பெற உருவாக்கியதே வீரநாராயண ஏரி. அதன் கரையை காப்பதற்கு ஸ்ரீமத் நாராயணமூர்த்திக்கு ஆலயம் எழுப்பியிருந்தார்கள். நீர்நிலையங்களை காப்பதற்கு ஸ்ரீமத் நாராயணமூர்த்திக்கு ஆலயம் எழுப்புவது அக்கால வழக்கம். அந்த ஆலயத்திற்குத்தான் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் செல்கின்றனர். நாமும் அவர்களுடன் செல்வோம். பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம். ஆஹா, அற்புதமாக பாடுகிறானே! இவனை ஒரு முரட்டு வைஷ்ணவன் என்றளவா நினைத்தேன். ஆழ்வார்க்கடியவனுடன் சேர்ந்து ஒரு சிறுவனும் மழலை குரலில் பாடுகிறான். அதை அங்கிருப்பவர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்கின்றனர். வாசகர்களே, நன்னா பெருமாளை சேவிச்சுக்கோங்க. தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார் தன்னந்துலாயன் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி. ஆழ்வார்க்கடியான் மனமுருகி பாசுரத்தை பாடி முடிக்கிறான். ஆழ்வார்க்கடியான் பாடி முடித்தவுடன் பட்டரின் மகன் தன் தந்தையிடம் ஆழ்வார்க்கடியானிடமிருந்து மேலும் பல பாசுரங்களை கற்க விரும்புவதாக கூறுகிறான். ஐயா, நம்மாழ்வார் மொத்தம் 1000 பாசுரங்கள் பாடியிருப்பதாக தெரிகிறது. அவ்வளவும் உமக்கு தெரியுமா? அடியேன் அவ்வளவு பாக்கியம் செய்யவில்லை. சில பத்துக்கள் தான் எனக்கு தெரியும். தெரிந்தவரை என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பால்வடியும் முகம் கொண்ட இந்த சிறுவன் பின்னாளில் நாதமுனிகள் என்ற பெயருடன் ஆச்சாரிய பரம்பரையில் முதல் ஆச்சாரியராகப் போகிறான். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியனும் பேசிக்கொண்டே பெருமாள் கோவில் பிரகாரத்தில் பிரசாதம் சாப்பிடுகிறார்கள். பின் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். நம்பிகளே, தாங்கள் இத்தகைய பரம பக்தர் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும். அனுத்து விடுகிறேன் தம்பி. ஆனால் இப்போது நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? சொல்லு. தாங்கள் கேட்கும் உதவியைத்தான் என்னால் முடியாது என்று சொன்னேனே, நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே. இது வேறு விஷயம் தம்பி. நான் ஒரு ஓலையை கொடுக்கிறேன். நீ கடம்பூர் அரண்மனையில் தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒரு இடம் அதை கொடுக்க வேண்டும். யாரிடம்?
பழுவேட்டரின் மூடு வழக்கில் சென்றாலே அந்த பெண்ணிடம், வைஷ்ணவரே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? தம்பி, படாடப்பு வேண்டாம். உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா. குதிரையை நாம் மறந்து விட்டோமே. குதிரைக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு குதிரை ஒரு உயர்ந்த பாறையின் உச்சிக்கு சென்று அதிலிருந்து குதித்து விடலாமா என்ற யோசனையுடன் நின்று கொண்டிருக்கிறது. வந்தியத்தேவனுக்கு கோபம் வந்ததால் அந்த இடத்தை விட்டு செல்ல குதிரையை அழைக்கிறான். தன் எஜமான் எழுப்பிய ஒளி குதிரைக்கு கேட்கிறது. தன் எஜமானின் உத்தரவை புரிந்து கொண்டு குதிரை விரைந்து வருகிறது. தம்பி, நீ மட்டும் இப்போது இந்த உதவி செய்வாயானால் பின்னாளில் தக்க சமயத்தில் நான் உதவி செய்வேன். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் கூறுவதை காதில் வாங்காமல் இருக்கிறான். தம்பி, பின்னாளில் என் உதவி உனக்கு தேவைப்படும். தம்பி, என்ன சொல்லுகிறாய்? தம்பி, 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 தம்பி என்று ஆழ்வார்க்கடியான் அழைக்க அதை பொருட்படுத்தாமல் வந்தியத்தேவன் சென்று விடுகிறான். என்னை அழைத்துச் செல்ல மாட்டேன் என்றா சொல்கிறாய்? உனக்கு முன் நான் கடம்பூர் செல்கிறேன். பார், அட, யார் இது? அந்த வைஷ்ணவனா? குதிரையை விட வேகமாக ஓடுகிறானே. ஓடட்டும்.